சரண்யா சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான கேழ்வரகு இனிப்பு தோசை எப்படி செய்யறாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதுல ஒரு கப் கேழ்வரகு மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. ஜஸ்ட் டேஸ்ட் மெல்லிசா ஊத்திக்காதீங்க, ரொம்ப கனமா ஊத்திக்காதீங்க. இந்த மாதிரி ஊத்த பத்துக்கு ஊத்துற மாதிரி ஊத்தி எடுத்துக்கோங்க. இப்ப இதுல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம். இதுக்கு எண்ணெய் மட்டும் இல்லைங்க, நீங்க நெய் போட்டு கூட சாப்பிடலாம். இது வந்து கேழ்வரகு மாவுன்றதுனால ஆரோக்கியமா இருக்குங்க. இதை நீங்க குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு கூட செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளவு சத்தான தோசை. இப்ப வாங்க தோசையை நம்ம திருப்பி போட்டுடலாம். தோசை வந்து ரெண்டு சைடு நல்லா வெந்த உடனே நம்ம எடுத்துடலாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம தோசை நல்லா வெந்துச்சுங்க. இப்போ தான் நம்ம எடுத்துடலாம்.